தொழில்நுட்பவியல் நிறுவனத்தினுடைய BRIDGE'23 50வது மாநாட்டில் பங்கேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையினுடைய அமைச்சர் அருமை நண்பர் தாமு அன்பரசன் அவர்களே, மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையினுடைய அமைச்சர் அருமை நண்பர் சி வி கணேசன் அவர்களே, மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையினுடைய அமைச்சர் அருமை நண்பர் மனோ தங்கராஜ் அவர்களே, சென்னை மாநகரத்தினுடைய மேயர் மாண்புமிகு திருமதி பிரியா அவர்களே, மாநில திட்டக்குழுவினுடைய துணைத் தலைவர் முனைவர் ஜெயரஞ்சன் அவர்களே, தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையினுடைய செயலாளர் திரு குமரகுரன் ஐஏஎஸ் அவர்களே, தமிழ்நாடு தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பவியல் நிறுவனத்தினுடைய தலைமை நிர்வாகி திரு அரி பாலச்சந்திரன் அவர்களே, அகில இந்திய தொழில்நுட்ப கல்வியினுடைய கவுன்சில் தலைவர் பேராசிரியர் சீதாராம் அவர்களே, கல்வியாளர்களே, பேராசிரியர் பெருமக்களே, அரசு உயர் அலுவலர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையின் சார்பாக நடைபெறும் இந்த 50வது பிரிட்ஜ் கருத்தரங்கினை தொடங்கி வைப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பினை வழங்கிய அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இது தொழில்நுட்ப காலம், தொழில்நுட்பத்தினுடைய யுகமாக விளங்கி கொண்டிருக்கிறது. மனிதரின் அன்றாட தேவைகளில் ஒன்றாக தொழில்நுட்ப பொருட்கள் இன்றைக்கு மாறியிருக்கின்றன. செல்போன், கம்ப்யூட்டர், இன்டர்நெட் போன்றவை நம் அன்றாட வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்றாக ஆகியிருக்கிறது. தொழில்நுட்பம் இன்று உலகத்தை ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்திருக்கு. உலகில் எங்கோ ஒரு முனையில் நடப்பது இன்னொரு முனைக்கு அப்போவே தெரியக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. ஒரு காலத்தில் கல்வி அறிவை நாம் தேடி பெற்றோம், ஆனால் இப்பொழுது தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக விரல் நுனியில் வந்துவிட்டது. வகுப்பறைகள் நவீனமயமாக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஆகியிருக்கிறது. கையளவு தொலைபேசியில் அனைத்து புத்தகங்களும் நமக்கு கிடைக்கின்றன. மாணவர்கள் அறிவோடு மட்டுமல்ல அறிவியலோடும் இன்றைக்கு கற்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். மருத்துவத்துறையில் தொழில்நுட்ப வளர்ச்சியால் நோய் தடுக்கும் முறை, கண்டறியும் முறை, உயிர்காக்கும் முறை என எல்லாமே இப்போ எளிமையாக வந்துவிருக்கு. இயற்கை சீற்றங்களை முன்கூட்டி அறிந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளவும் தொழில்நுட்பம் பேருதவி புரிந்து கொண்டிருக்கிறது. நம் அன்றாட வாழ்க்கையில் தொழில்நுட்பம் பல பெருமிப்பை ஊட்டக்கூடிய மாற்றங்களை நிகழ்த்தி வருது. ஒரு காலத்தில் கனவாக தோன்றியதெல்லாம் இப்போ உண்மையாக வந்து கொண்டிருக்கிறது. எல்லா துறைகளிலும் தொழில்நுட்பம் பெரும் மாற்றத்தை, ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்கு. அப்படிப்பட்ட தகவல் தொழில்நுட்பத்தை அரசு நிர்வாகத்திலும் மக்கள் சேவையிலும் புகுத்தி நலத்திட்டங்கள் மக்களுக்கு விரைவாக சென்று சேர்ந்திட வேண்டும் என்பதை நன்கு உணர்ந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள், அவர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் இங்கே அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னது போல தகவல் தொழில்நுட்பத் துறையில் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தி காட்டினார். முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள்
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில், அதாவது 1997 ஆண்டே தகவல் தொழில்நுட்ப கொள்கையை முதன் முதலில் தமிழ்நாட்டிற்கு வகுத்து கொடுத்தார். அரசு பள்ளிகளில் பயிலும் கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் கணினி எனும் இயந்திரத்தை நேரில் பார்த்திராத காலகட்டத்தில் அவர்களுக்கு கணினி கல்வியை தந்தார். 1999-2000 ஆண்டே பள்ளிப்பாட திட்டத்தில் மட்டுமின்றி கலை, அறிவியல், மருத்துவம், சட்டம் உள்ளிட்ட கல்வி பாடத்திட்டங்களிலும் கணினி பாடத்தை அவர் கொண்டு வந்தார். 1996-2001 ஆட்சி காலத்திலேயே எம்பவர் ஐடி என்ற நிகழ்ச்சியை ஆண்டுதோறும் நடத்தி தகவல் தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவத்தை பட்டி தொட்டிகள் எல்லாம் தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு சென்றார். அப்போதே மொபைல் கவர்னன்ஸ், இ கவர்னன்ஸ் போன்றவை அரசு அலுவலகங்களில், அரசு சேவைகளில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். தமிழ்நாட்டில் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் ஏராளமாக உருவாக காரணமாக இருந்தார். தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் தேடி வந்து தேர்வு செய்யக்கூடிய முதல் நகரமாக சென்னையை அவர் மாற்றி காட்டினார். தகவல் தொழில்நுட்பத்துக்கென தனித்துறையும் 1998 ஆண்டிலேயே உருவாக்கி அதற்கு ஒரு தனி அமைச்சரையும் நியமித்தார். கணினி என்ற பெயரை பலரும் கேள்விப்படுவதற்கு முன்னதாகவே டைடல் பார்க்கை தமிழ்நாட்டில் அமைத்த தொலைநோக்கு பார்வை கொண்டவர்தான் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். 1997 தரமணியில் டைடல் பார்க்கை உருவாக்கிட அதற்கென ஒரு புது கொள்கையினை உருவாக்கி ஆசியாவிலேயே மிகப்பெரிய தகவல் தொழில்நுட்ப கட்டடமாக அதனை கட்டி 2000 ஆண்டில் அதனை திறந்து வைத்து தமிழ்நாட்டிற்கே பெருமை சேர்த்தார். தகவல் தொழில்நுட்பத்தில் தமிழ்நாடு நிகழ்த்தியிருக்கும் இன்றைய சாதனை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் தொலைநோக்கு பார்வைக்கு கிடைத்த வெற்றிதான் என்று நாம் உறுதியோடு சொல்ல முடியும். மற்ற மாநிலங்களை விட தகவல் தொழில்நுட்பத்துறையில் தமிழ்நாடு முன்னேறியிருக்க காரணம் தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை அனைவரும் ஒப்புக்கொள்வார்கள். இதே வழித்தடத்தில் நமது திராவிட மாடல் அரசும் இப்போது செயல்பட்டு கொண்டு வருகிறது. தகவல் தொழில்நுட்பத்துறை முதலீட்டிற்கு இன்றியமையாத தேவைகளான அறிவியல் மற்றும் சமூக கட்டமைப்பையும் மனித ஆற்றலையும் தமிழ்நாடு முழுமையாக கொண்டுள்ளது. இதை நன்கு பயன்படுத்தி தகவல் தொழில்நுட்ப தொழிலை வளர்ச்சியடை செய்யவும் மக்களுக்கு அரசின் முழு பயன்கள் சென்று சேர்ந்திடவும் இந்தியாவிலே தமிழ்நாட்டை தகவல் தொழில்நுட்பத் துறையில் ஒப்புயர்வற்ற முதன்மை மாநிலமாக உருவாக்கிடவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தலைவர் கலைஞருடைய வழியில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு எடுத்து வருகிறது. இத்துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்று கொண்ட நம்முடைய மனோ தங்கராஜ் அவர்கள் இதனுடைய வளர்ச்சிக்காக நித்தமும் அவர் உழைத்து கொண்டிருக்கிறார். புதிய புதிய முயற்சிகளை துணிச்சலாக எடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவராக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். மருத்துவம், கல்வி, வேளாண்மை மற்றும் அரசு துறைகள் அனைத்தையும் டிஜிட்டல் மயமாக மாற்றும் நடவடிக்கையில் இறங்கியிருப்பதாக அவர் அறிவித்திருக்கிறார். இத்தகைய தொலைநோக்கு பார்வை கொண்ட மாண்புமிகு அமைச்சர் தங்கராஜுக்கும் இந்த துறையினுடைய அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை, வாழ்த்துதலை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தகவல் தொலை தொடர்பு சார்ந்த தேசிய மின் ஆளுமை திட்டங்கள் மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு மின் ஆளுமை திட்டங்களை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துவதில் மற்ற மாநிலங்களுக்கு தமிழ்நாடு முன்னோடியாக விளங்கி கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பவியல் நிறுவனம் சார்பில் உயர்கல்வி ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பல்வேறு தகவல் தொழில்நுட்பங்களில் பயிற்சி அளித்து வருகிறது. 2009 ஆண்டு கழக ஆட்சியில்தான் தமிழ்நாடு தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப அகாடமி, ஐசிடி ஆக்ட் தொடங்கப்பட்டுச்சு.
ஆசிரியர் மேம்பாடு, மாணவர் திறன் மேம்பாடு, இளைஞர் மேம்பாடு, டிஜிட்டல் மேம்பாடு, தொழில் நிறுவன ஆராய்ச்சி, ஆய்வு இதழ் வெளியீடுகள் போன்றவற்றை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வரக்கூடிய இந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடு உள்ளபடியே பாராட்டுக்குரியது. ஐசிடி அகாடமி முன்னணி நிறுவனங்களுடன் இணைந்து வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் மற்றும் அவற்றின் முக்கியத்துவம் சார்ந்த விழிப்புணர்வை கல்வி நிறுவனங்கள் ஏற்படுத்துவதற்கு மாநாடுகளை நடத்தி வருவது உள்ளபடியே பாராட்டுக்குரியது. இத்தகைய கருத்தரங்குகள், மாநாடுகள், பயிற்சிகள் வாயிலாக தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள், ஆசிரியர்கள் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் மாநிலத்தில் நிலவும் திறன் இடைவெளி குறைந்திடவும் வழிவகை செய்யும். தகவல் தொழில்நுட்பத்துறையில் தமிழ்நாடு தொடர்ந்து முன்னிலை வகித்து வரக்கூடிய சூழ்நிலையில் அதன் வளர்ச்சியை தக்க வைத்துக் கொள்வது மட்டுமல்லாமல் அதை விரைவுபடுத்தவும் தமிழ்நாடு அரசு உறுதி பூண்டுள்ளது. இதனால் தமிழ்நாடு பொருளாதார வளம் அதிகரித்த வேலைவாய்ப்பு என இரட்டை பலன்களை அடைய முடியும். ஐடி உள்கட்டமைப்பு சேவைகளை வழங்குவதில் மற்றும் மாநில குடும்ப தரவு தளம், பிளாக் செயின் மற்றும் இ அலுவலகம் மூலம் ஸ்மார்ட் நிறுவனத்தை நிறுவுவதன் மூலமாக சேவைகளை மேம்படுத்திட இயலும் என்பதால் தமிழ்நாடு அரசு அதில் தனி கவனம் செலுத்தி வருகிறது. இதன் மூலம் குடிமக்கள் விரைவில் காகிதமில்லா வெளிப்படை தன்மையுடையான சேவைகளை பெற இயலும். தரவுகள் எனப்படும் டேட்டா தான் இந்த காலத்தின் புதிய எரிபொருள். தமிழ்நாடு டேட்டா சென்டர் பாலிசியை வெளியிட்டதன் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள நிறுவனங்கள் டேட்டா சென்டர் உட்கட்டமைப்பை உருவாக்க உதவும் முதல் நோக்கம் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. மாநிலத்தில் தகவல் தொழில்நுட்ப சூழலை மேம்படுத்திட தகவல் தொழில்நுட்பத்துறை, கல்வித்துறை மற்றும் நாஸ்காம் ஆகியவற்றில் சிறந்த அனுபவம் வாய்ந்த உறுப்பினர்களை கொண்டு எதிர்காலத்திற்கான ஆலோசனை குழுவை மாநில அரசு அமைத்துள்ளது. தமிழ்நாட்டின் துடிப்பான தகவல் தொழில்நுட்ப கட்டமைப்பை உருவாக்கிட திறன் இடைவெளியை குறைப்பது என்பது மிகவும் முக்கியமானது. அதனை உணர்ந்துதான் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையின் மூலமாக அண்ணா பல்கலைக்கழகம், தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் ஐபிஎம் ஆகியவற்றின் மூலமாக 50,000 ஐடி கணினித்துறை மாணவர்களுக்கு 3 கிரெடிட் கட்டாய கற்றல் படிப்பாக வழங்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற பயிற்சியை மற்ற துறைகளுக்கு விரிவுபடுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தகவல் தொழில்நுட்பத்திற்கு 2 பக்கம் உண்டு. அதனை எப்படி, எந்த அளவுக்கு, எந்த நோக்கத்துக்கு பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்தே அதனுடைய பயன்கள் இருக்கும். இளைய தலைமுறை தங்களது வளர்ச்சிக்கு இதனை பயன்படுத்த வேண்டுமே தவிர தொழில்நுட்பங்களின் அடிமைகள் ஆகிவிடக்கூடாது. தொழில்நுட்பங்களை ஏமாற்றுவதற்கு பயன்படுத்தும் குற்ற சம்பவங்களுக்கு அதிகம் நடக்கின்றன. வதந்திகளை பரப்பி சட்டம் ஒழுங்கை கெடுக்கவும் இதனை சில அரசியல் சக்திகள் பயன்படுத்துகிறார்கள். ஆபாச வலைத்தளங்களும் பெருகி வருகிறது. ஆன்லைன் ரம்மி விளையாட்டு மனித உயிர்களை நித்தமும் பழிவாங்கி கொண்டிருக்கிறது. எனவே வளர்ந்து வரும் தகவல் தொழில்நுட்பத்தின இன்றைய இளைய தலைமுறையினர் சரியாக பயன்படுத்தி வாழ்வில் முன்னேற்றம் காண வேண்டும், நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து துறை வளர்ச்சி என்ற தமிழ்நாடு அரசின் திராவிட மாடல் கொள்கைக்கு இந்த கருத்தரங்கு வலு சேர்க்கும் என நான் நம்புகிறேன். தகவல் தொழில்நுட்பத்துறை வளர வேண்டும். அது இந்தியாவில் மற்ற மாநிலங்களை விட முன்னேறிய துறையாக வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களையெல்லாம் நான் கேட்டுக்கொண்டு இந்த மாநாட்டில் உங்களோடு சேர்ந்து நானும் பங்கேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.